ஹாய், மனிதர்கள் நம்ம இப்போதான் விலங்குகள்லாம் சின்ன பிராணியாக வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் காடுகள்லாம் இப்போ அழிச்சிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய கம்பெனிலாம் உருவாகிட்டு வருது. ஆனால் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா விலங்குகளும் மனுஷங்களும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க, ஒன்றா தான் ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த இடம்லாம் இப்போ அழிஞ்சிடுச்சு, இப்போ மாடர்ன் சிட்டிஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இருந்தும் இப்போ பழைய காலத்து மாதிரியே விலங்கு கூட ஒருத்தர் வந்து ஒன்றா இருந்து அது கூட விளையாடிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டுட்டு வராரு. அவர் இப்போ இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருக்கார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா டீன்ஸ் கெனடா. இவரை வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இவரை இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் இவரை பற்றி தெரியும். ஏன்னா இவர் வெளில எதுலேயுமே வந்து இவர் இந்த மாதிரி நான் வந்து விலங்குகளை வந்து காப்பாற்றுறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபண்ட்ஸ்லாம் வேணும் சொல்லிட்டு அவர் விளம்பரப்படுத்துறதே கிடையாது. இவரை பற்றி தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்குது தாத்தாமலா சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீன்ஸ் கேனடர் அக்டோபர் 3, 1992 சுவிட்சர்லாண்டில் ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலியில் தான் இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்த ஒரு அக்காவும் இருக்காங்க. ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்தே இவர் எது செஞ்சாலும் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. 6 வயசு வரைக்கும் இவர் சாதாரண ஒரு சின்ன பசங்க எப்படி வளர்கிறாங்களோ அதே மாதிரி தான் வளர்ந்துருக்காரு. நாய் பூனைலாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் இவர் 6 வயசுக்கு அப்புறம் இவர் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து புலி சிங்கம் அதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் அப்பா வந்து என்ன 6 வயசுலேயே வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டீவ் எர்வின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இவர் எப்படி சொல்ல கோச் மாதிரி இவர் வந்து அந்த விலங்குகள் பற்றிலாம் இவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அது ப்ரீட் எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கிட்ட வந்து அந்த விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட 12 வயசு இருக்கும்போது ஒரு சிங்கத்தை போய் இவர் பார்த்துருக்காரு. அந்த சிங்கத்தை பற்றி இவர் தெரிஞ்சிருக்காரு. அந்த சிங்கத்துக்கூடையே ஒரு பழகியிருக்காரு. பழகிட்டு ஒரு வெள்ளம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வைல்ட் லைஃப்லேருந்து ஒரு வெள்ளம் வந்துடுறாரு. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாரு. என் வெள்ளம் வந்ததுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அவர் வெள்ளம் வந்துடுறாரு. ஏன்னா அவர் வந்து இது வந்து ஒரு அவங்க சைடில் அவங்க சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒர்க்கா, இதெல்லாம் வந்து நீ செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அதனால் அந்த வைல்ட் லைஃப் விட்டு வெளில வராரு. வெளில வந்து சாதாரண மனுஷங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வெளில வந்துடுறாரு. இவர் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் இந்த வேலைலாம் செய்யணும், நம்மளுக்கு பிடிச்ச வேலையை தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் இவர் 19 வயசு இருக்கும்போது இவரோட ட்ரீம் வந்து வைல்ட் லைஃப் தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வைல்ட் லைஃப்குள்ளே வராரு. உள்ளே வரும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கத்தை வந்து போய் பார்த்தார்ல, ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டார்ல, அந்த சிங்கத்துக்கிட்ட போகிறாரு. அந்த சிங்கம் ஆசையாக வந்து இவர்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி விளையாடி இருக்கு. இவருக்கு அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்து அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் ஒரே மாதிரி தான், நம்ம பாசத்தை எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி தான் பாசத்தை வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டே ஒரு 20 வயசு இருக்கும்போது முழுசாக வைல்ட் லைஃப் தான் அவரோட வாழ்க்கைன்னு 20 வயசில் வைல்ட் லைஃப்குள்ளே போயிடுறாரு. இவர் இந்த மாதிரி இந்த வைல்ட் லைஃப் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு 21 வயசு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அக்கோனாமிக்காவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். யாருக்கிட்டே எந்த ஒரு ஃபண்டும் வாங்கலை. இவரோட காசு வந்து இவருக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது. ஆனால் இவரோட காசு செலவு பண்ணியே அங்கங்கே போயிட்டு சிங்கம்பொலி அது கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுங்கிட்ட செல்லமாக இருந்து அது கூட விளையாடி அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இவரோட 23 வயசு இருக்கும்போது இவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜூம் மாதிரியே அவன் வீடை சுற்றி வந்து அவருக்குன்னு சொந்தமாக ஒரு 2-3 சிங்கம் இருக்குது, குரங்குகள் வளர்க்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு செல்ல பிராணியாகவே இவர் வளர்த்துட்ருக்காரு. இவர் எப்போ போனாலும் அந்த சிங்கங்கள் வந்து இவர் வந்து தாக்காமல் இவர் கூட வந்து குஞ்சு விளையாடுது. ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து அவரை வந்து செல்லமாக தான் ஓடி அந்த கட்டி பிடிக்கும், ஃபேஸில் வந்து கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அவருக்கு வந்து அது புரியும், ஏன்னா வந்து அது வந்து பாசத்தில் தான் செய்து சொல்லிட்டு அவர் புரிஞ்சு அந்த சிங்கத்துக்கூடிய அவர் விளையாடிட்டு வராரு. இவர் 3 வருஷம் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இவர் தனியாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட அந்த ஃபண்டு வந்து பத்தலை. இவர்கிட்ட எந்த ஒரு இன்கமும் இல்லாதனால இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபண்டு கலெக்ட் பண்ணதும் இவருக்கான இன்கம் கோஷம்லாம் கிடையாது, அதை வந்து இன்னும் பெருசாகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து விலங்குகளை வந்து அழிக்காமல் பார்த்துக்கணும்ல, அதுக்கோசம் தான் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இனி வரைக்கும் அவர் எந்த ஒரு இன்கமும் இல்லாமல் தான் வந்து அந்த விலங்குகளை வந்து இவர் இது பண்ணிட்டு வராரு. அவர் சைடில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தும் ஆனால் வந்து இந்த விலங்குகளை வச்சு அவர் எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் சொந்தமாக ஒரு பிஸ்னஸை வந்து இவர் நடத்திட்டு வராரு. இவர் வந்து ஒரு செலிபிரிட்டிலாம் கிடையாது, இவர் வந்து யாருக்குமே இவருக்கு வந்து தெரியாது. இவர் இன்ஸ்டாகிராமில் வந்து இவர் பண்ணுற அந்த விலங்குகளோட செல்லமாக இருக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்தாக, இப்போ வந்து சிங்கத்துக்கிட்ட போய் யாராவது போய் நிற்பாங்களா, இவர் வந்து போய் நிற்பார், இவர் சிங்கத்து கூட வந்து விளையாடுவார், அந்த சிங்கமும் இவர் வந்து செல்லமாக பார்த்துக்கும். இவர் வந்து சினிமாலலாம் வந்து வரல, இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டு மட்டும்தான் இவர் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட இவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பாதி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் தெரியும், ஆனால் சில பேருக்கு வந்து இவரை பற்றி தெரியவே தெரியாது. இவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இதுவெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காரு, இது வந்து ஆபத்தான விஷயமே வந்து கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து
விலங்குகளும் மனுஷங்களும் ஒரே மாதிரி தான். நம்ம பாசத்தை கொடுத்தா திரும்பி வந்து பாசத்தை தான் கொடுக்கும், அது வந்து நம்மளை தாக்கலாம் செய்யாது, அது ஒரு வகையான பாசத்தை தான் காட்டுது. அவர் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் ஃபண்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, விலங்குகளை அழிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அவர் சொன்ன ஒரே விஷயம் அதுதான். இதுலேருந்து தெரிய வருது ஒன்றே ஒன்று தான், மனுஷங்களை நம்பதை விட விலங்குகளே நம்பலாம். ஏன்னா வந்து மனுஷங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க, ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை. 12 வயசு இருக்கும்போது அந்த சிங்கத்துக்கிட்ட அவர் பாசத்தை காட்டியிருக்காரு. அவர் 21 வயசு இருக்கும்போது அந்த சிங்கம் ஞாபகம் வச்சு அவர்கிட்ட வந்து அந்த அன்பை திரும்பி செலுத்தியிருக்கு. இதுதான் வந்து ஒரு விலங்குகளோட ஒரு தனிப்பட்ட ஒரு செயல்னே சொல்லலாம். ஏன்னா அதுவும் வந்து மனுஷங்க மாதிரி தான் இருந்திருக்கு. இதில் என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். இவரை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது, இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது இல்லை மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கும் தேவைப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.